ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் பேப்பர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து 5 கிலோ மாங்காய் வச்சு மாங்காய் ஊறுக்கா நம்ம ஊர் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். 5 கிலோ மாங்காவுடைய செத பகுதியை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு 5 கிலோ மாங்காய்க்கு வந்து 250 கிராம் கல் உப்பு போட்டு நல்லா இந்த மாங்காவோடைய உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் வந்து மூடி போட்டு வெயிலில் காய வச்சுருங்க. இந்த மாங்காய் வந்து 2 நாள் நல்லா வெயிலில் காஞ்சிருக்கு. நீங்கள் இதோடைய கலரை பார்த்தாலும் தெரியும், நல்லா மஞ்சளாக மாறி இருக்கும். அஞ்சு கிலோ மாங்காய் செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கிட்டு அதில் வந்து 300 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காய பொடி இதில் போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 கிராம் கடுகு, 20 கிராம் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு இதையும் நல்லா கலரி விடுங்க. எதுக்காக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுறோன்னா, இந்த பவுடர் வந்து எண்ணெயில் வந்து நல்லா கருகிடும், எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால். அதனால தான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து சிவப்பு மிளகாய்த்தூள் 60 கிராம் போட்டு இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயில் போட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் உப்பு போட்டு மாங்காய் ஊற வச்சதுனால அந்த மாங்காயிலேருந்து தண்ணிலாம் வடிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது. அந்த மாங்காய் ப்ளஸ் அந்த தண்ணி அது எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா கலரி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கலரி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஊறுகாய் வந்து வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. இந்த ஊறுகாயுடைய மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊற்றுனது வந்து 300 கிராம் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கோம். ஆனால் இந்த மாங்காயிலேருந்து வடிஞ்சு வந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகம், அதனால் வந்து உங்களுக்கு தண்ணியாக தெரியுது. நீங்கள் இந்த மொட்டை மாடியில் வெயிலில் வந்து 1 வாரம் நல்லா காய வச்சிங்கன்னா இந்த மாங்காயில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் மட்டும் மேலே வந்து மிதக்கும். அந்தமாரி சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டு இதை மூடி வச்சுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து அதிகமாக நீங்கள் கடையில் வாங்கின ஊறுகாயோடையே இதோட டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கலர் பேப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.